வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சின்னத்திரை கலாட்டா. இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, திடீர்னு சன் டிவி சீரியல், அதாவது சன் டிவியில் தினமும் 8:30 PM டெலகாஸ்ட் ஆகிக்கொண்டு இருக்கிற கண்ணான கண்ணே அந்த சீரியலில் யமுனா அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கக்கூடிய நம்மளுடைய நித்யா தாஸ் திடீர்னு கண்ணான கண்ணே சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. இது அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பதிலாக புது யமுனாவாக வந்து இன்றைக்கான எபிசோடில் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் யார் வரப்போகிறான்னு தெரில. அதுவும் இன்றைக்கிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை, இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். அந்த கேரக்டர் யாருன்னு தெரில, தெரிஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அப்டேட் பண்ணுறேன். நித்யா தாஸ் ரொம்பவே சூப்பராக யமுனா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யமுனா, அதுக்கப்புறம் மீரா, இந்த ரெண்டு பேர் நடிக்கக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர், ரெண்டுமே அவ்வளோ பாண்டிங்காக இருக்கும். இப்போ வந்து புது யமுனாவாக வேறு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்தால் அவ்வளோ பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளே இருக்குமா அப்படின்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மாறுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க மாறுறது யாருக்கெல்லாம் வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புது நித்யாவா, அதாவது புது யமுனாவாக வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கெஸ் பண்ணுங்கள். சரி, எது எதுவாக இருந்தாலும் சரி, மாறி தான் ஆக வேண்டும். பாய் பாய் மக்களே.